பணி உங்களுடைய அந்த பட்டங்கள் எல்லாம் சொல்லுங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து தொழிற்சாலையில் முதல் வந்து சேரும்போது எனக்கு சுத்தினா என்னன்னு தெரியாது, அலன்கினா என்னன்னு தெரியாது, ஸ்ப்ரிங்னா என்னன்னு தெரியாது. நான் அப்படியே கல்லூரியிலேருந்து நேராக வந்து கம்பெனியில் சேர்ந்துட்டேன். படிக்கணும்னு ஆர்வம் வந்தது, அப்போ படிக்கலை. இப்போ எங்களுக்கு அதிகாரிகளாக இருந்த மிகப்பெரிய அதிகாரிகள்லாம் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் தொழில் ரீதியான வகுப்பெல்லாம் எடுத்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதில் ஈர்க்கப்பட்டு அந்த தொழிலை கற்றுக்கணும்னு கிட்ட போய் அந்த தொழில் நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கின பிறகு நம்மளே எதையாவது சாதிக்க கூப்பானோ அப்படின்னு ஒரு தோணுச்சு. அப்போது இந்த கம்பெனியினுடைய வளர்ச்சிக்காகவும் தரத்தின் வளர்ச்சிக்காகவும் தொழிலின் வளர்ச்சிக்காகவும் நிறைய விஷயங்களை சஜஷன் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலமாக நான் தெரியப்படுத்திருக்கேன். என் லைஃப்பில் குறைஞ்சது ஒரு 1000 சஜஷனுக்கு மேலே போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். 100,000 ரூபாய் பெருமதிப்புள்ள விருதுகளை வென்றிருக்கிறேன். முதல் சேர்மன்லேருந்து இன்றைக்கி இருக்கிற JMD வரைக்கும் நான் அவார்டு வாங்கியிருக்கேன். இப்போ இந்த தொழிலில் இருந்த ஆர்வம்தான் எனக்கு மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் சிரம்வீர் அப்படின்ற ஒரு விருது வாங்கி கொடுத்தது. அதுக்கு பிறகு என்னுடைய நேர்மையான பணி, நிர்வாகம் எனக்கு அளித்த வாய்ப்பு, இதை நான் பயன்படுத்தி என்னுடைய உழைப்பின் மூலமாக மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில் உயர்ந்த உழைப்பாளர் விருது வாங்கினேன். அதுக்கப்புறம் எங்களுடைய JMD ஆரம்பித்து வச்ச அப்போ JMD-ஆக இருந்த திரு TK பாலாஜி அவர்கள் ஆரம்பித்து வச்ச டிஸ்டிங்விஷன் அவார்டு, சிறந்த தொழிலாளர் வந்து லூகாஸ் TVS-ல அது கிடச்சிது. அதுக்கு பிறகு நாடகம், நடிப்பு, கவிதை, பாட்டு, கட்டுரை இப்படின்னு தனித்தனியாக என்னுடைய திறமையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்க ஆரம்பித்தேன். ஸோ மொத்தத்தில் இதெல்லாம் நான் எங்கேருந்து கற்றுக்கணும்னா கம்பெனி மூலமாக தான் கற்றுக்கினேன். இந்த கம்பெனின்ற அமுத சுரபியிலேருந்து நான் அள்ளி எடுத்த சிறு துளி தான் இதெல்லாம். ஸோ லூகாஸ் TVS-ஐ பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாத்தையும் சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய சாதனை களம். என்னை போன்ற தொழிலாளர்கள், இளந்தொழிலாளர்கள் இந்த சாதனையை சாதித்து நிறுவனத்தையும் வளர்க்கணும், தன்னையும் வளர்த்துக்கணுன்றது தான் என்னுடைய பணிவான கருத்து. நன்றி.